நீலகிரி மாவட்டம் ஆற்காடு கிராமத்தில் மக்கள் போக்குவரத்துக்காக அனுமதி பெற்ற 6 தனியார் மினி வேன்கள் இன்று வரை இயக்கப்படாததால் வட்டார போக்குவரத்து அலுவலர் மினி வேன்களை பறிமுதல் செய்து அபராதம் விதித்தார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அனீஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் அனீஷ், தங்களுடைய விவரங்களை பதிவிடுங்கள். வணக்கம் யுவராணி. உதகையில் இருந்து ஆற்காடு கிராமத்துக்கு அனுமதி பெற்றுக் கொண்டு ஆனால் அக்கிராமத்துக்கு இயக்காமல் வேறு வழித்தடங்களில் இயக்கிய 6 மினி பேருந்துகளை இன்று வட்டார போக்குவரத்து அலுவலர் பறிமுதல் செய்து அபராதம் விதித்துள்ளார். இந்த பேருந்துகளானது உதகை, எல்லநெல்லி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு செல்ல தனியார் மினி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கேச்சி பேரூராட்சிக்கு உட்பட்ட ஆற்காடு கிராமத்திற்கு மினி பேருந்துகள் இயக்க அனுமதி பெற்றுள்ளனர். ஆனால் ஆற்காடு கிராமத்திற்கு மினி பேருந்துகள் இயக்கப்படுவதில்லை என பள்ளி மாணவ மாணவிகள், தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய அந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் பெரும் அவதிக்கு உள்ளாததாக கூறி மாவட்ட ஆட்சியர் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர்களிடம் மனு அளித்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து ஆற்காடு கிராமத்திற்கு இயக்காத 6 மினி பேருந்துகளை இன்று வட்டார போக்குவரத்து அலுவலர் தியாகராஜன் பறிமுதல் செய்தார். இதனையடுத்து மினி பேருந்தின் உரிமையாளர்களுக்கு தலா சுமார் ₹20,000 அபராதம் விதித்து மேலும் இதை போன்று வேறு ஏதாவது மினி பேருந்துகள் வேறு இடத்துக்கு அதாவது அனுமதி பெற்றுக் கொண்டு மற்ற இடத்தில் ஓட்டுவார்களானால் அவர்களுக்கு இதை போன்று அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் யுவராணி. உங்களுக்கு தேவையான மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பகத்தன்மையோட, இன்டெப்தா, டீடைல்டா, ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸோட இன்ஸ்டண்டா நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து பாருங்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை. உங்க ஃபேவரட் நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லையும், டாடா பிளேல இந்த நம்பர்லையும், டிஷ் டிவில இந்த நம்பர்லையும் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகிற சேனல் நம்பர்ஸை நோட் பண்ணிக்கோங்க. Stay tuned and keep watching நியூஸ் தமிழ்.